அனைவருக்கும் வணக்கம் எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு எல் ஏழில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரேநடை பகுதியான மங்கையரா மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற பாடத்தோட பாடம் பத்தி நீங்கள் பார்த்துட்டு வரோம் இப்போ பாருங்கள் மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்ட்டு பாரதியோட பாட்டு இதில் என்னன்னா இந்த சமூகத்தில் முன்னேறிய பெண்கள் சரிங்களா சமூகத்தில் முன்னேறிய பெண்களோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க இதில் குறிப்பிட்ட பெண்மணிகளோட வாழ்க்கையை சொல்கிறாங்க இதில் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஆளுமை அப்படின்னா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ரீட் பண்ணிக்கிறவங்க ரீட் பண்ணிக்கலாம் மற்றபடி இதில் முக்கியமான பாடம் ரொம்ப பெரிய பாடம் இதில் முக்கியமான இதை மட்டும் நான் சொல்கிறேன் அத நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறவங்க யாருன்னா ஆஹ் எம்எ சரிங்களா இசையில வந்து இசைத்துறையில் இசை பேரரசியா இருந்த எம்எஸ் சுபலக்ஷ்மியை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா சபை ஐக்கிய நாட்டு சபைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஐநா சபையில பரப்புற வகையில தமிழ்நாட்டினோட செவ்வியல் இசையை பாடியவர் அப்படிங்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டோட செவ்வியல் இசையை பாடியவர் அந்த என்ன பாட்டப்படனா காட்சி நீலே வரும் கீதமாய் வந்து மக்கள் மனதில் நீங்காய் இடம்பெற்றவர் தான் இசை பேரரசி அப்படின்னு இந்த எம்எஸ் சுப்பலட்சுமி அழைச்சவங்க யார் அப்படின்னா நேரு ஜவ ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்றாரு அஹ் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவை இசை பேரரசி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பாருங்க ஐநா சபையில வந்து தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவங்க காட்சிநீலே வரும் கீதமாய் பாடினவங்க இசை பேரரசி என்று யாரால் அழைக்கப்படுகிறார் எம்எஸ் சுப்பலட்சுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களால் நம்மளுடைய இந்தியாவோட முதல் பிரதமரான நேரு அவர்களால் அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் இவங்களை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க எம்எஸ் சுப்பலக்ஷ்மி இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா மதுரை சண்முக வடிவு சுப்பலட்சுமி தான் இவங்களோட உண்மையான பேர் அதான் எம் எம் எஸ் சுப்பலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட இதை முக்கியமான இதை மட்டும் பார்த்துக்கலாம் ரொம்ப இதெல்லாம் வேண்டாம் கீழே மேலே உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு மதுரையில் வந்து ஒரு இசை குடும்பத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க ஒரு பத்து வயதுல இருக்க வரை இருக்கும்போதே இசை தட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்களா அதில் வந்து பாட்ட பாடி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து இசை மேதைகளோட வழிகாட்டுறதுனால வந்து அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க படித்தது பார்த்திங்கன்னா ஆனால் இவங்க நிறைய மொழியில் வந்து படி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் உயரிய விருதெல்லாம் இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்களோட படிப்பு என்பது பார்த்திங்கன்னா வெறும் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க பாருங்க அடுத்து இந்த பேராவில் பாருங்கள் நெக்ஸ்ட் பேராவில் வெறும் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சுருக்குறாங்க அது வரைக்கும் தான் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க தன்னுடைய பதினேழாவது வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் வந்து மேதைகள் பல பேருக்கு முன்னாடி பேசக்கூடிய சாரி பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் தன்னோட பதினேழாவது வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் பேச பாடக்கூடிய அதுக்கப்புறம் பாருங்க இந்த திரைப்படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து திரைப்படத்துல ஆஃபர் வந்திருக்குது நடிக்கிற வாய்ப்பும் வந்து இவங்களை தேடி வந்திருக்குது ஆனா இவங்க வந்து மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அப்படிங்கிறாங்க அதுதான் அவங்களோட கடைசி திரைப்படமாகவும் அமைஞ்சது அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் உள்ள பலரோட பாராட்டுகளையும் இவங்க பெற்றிருக்காங்க காற்றுநிலை வரும் கீதம் அப்புறம் வந்து பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு ஜ சரோஜினி நாயுடு போன்ற பெரியவர்களோட பாராட்டை வந்து இவங்க பெற்றிருக்காங்க பாருங்க இவங்க வந்து பெரிய பெரிய ஆளுநர் நேரு சரோஜினி நாயுடு அவங்களோட பாராட்டுக்கெல்லாம் பெற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல அடுத்து யாரை சந்திக்கிறாங்கன்னா தந்தையை சந்திக்கிறாங்க காந்தியடிகளை டெல்லில வந்து சந்திக்கிறப்ப அவங்க வந்து அவங்க நேர் நேரு சொன்னாராம் எனக்கு வந்து இந்த பாட்டை நீங்க பாடுங்க அப்படின்னு கேட்டாராம் என்ன பண்ணா ரகுபதி ராஜ ராஜாராம்னு ஒரு இருக்குது பாத்தீங்களா அந்த பாட்டை வந்து பாட சொன்னாராம் ஆஹ் அப்ப அவங்க அந்த பாட்டை பாட்டுக்காங்க என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாட சொன்னார் இந்த பாட்டை ரகுபதி ராஜா ராகவ ராஜாராம்ங்கிற பாட்டை பாடினதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணாராம் இந்த மீரா எழுதிய பாடல் ஒன்று பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாடலை வந்து அவங்க கற்றுக்கிட்டு சென்னை வானொலி இந்த பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் சென்னை வானொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சரிங்களா நமக்கு சுதந்திரம் கிடச்சி அந்த வருஷம் காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சென்னை வானொலியில் வந்து அந்த பாடலை வந்து ஒளிபரப்பியிருக்காங்க அப்பாடை வந்து ஹரி தும் ஹ ஹரோ அப்படிங்கிற ஒரு மீரா பஜன் வந்து பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த யார் பாட சொன்னது யார் யார்கிட்ட பாராட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூற்றுக்காரண கொஷினில் வரலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் வந்து தாமரை அணி விருது வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க தாமரை அணி விருது வாங்கியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்த ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க பாருங்க வாழ்க்கையில் யா யாரெல்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மலாம் இவங்களை வந்து ஒரு தடவையாவது நம்ம பாத்திரம் எவ்வளவு எவ்வளோ பேர் துடிச்சிருப்பாங்க ஆனால் சரோஜினி இவங்க செம்எஸ் சுப்லக்ஷ்மி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நேரு அவங்களால வந்து இசை பேரரசி அப்படிங்கிற ஒரு பட்டமும் வாங்கிட்டாங்க அடுத்து சரோஜினி நாய்கிட்ட மீட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து காந்தியை மீட் பார்த்து அவங்ககிட்ட பாராட்டம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் ஹெல்லர் பாருங்க ஹெலன் ஹெல்லர் அவங்களையும் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியவனாக இருப்பாங்க பாருங்கள் அதாவது அவங்களோட அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் முக்கியமான நபர்களோ அந்த முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு குடுப்பனை வந்து எம்எஸ் சுப்பலட்சுமணியம்மாவுக்கு கிடைச்சிருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஐநாவிலும் பாடினேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இங்கிலாந்துல பாட்டிருக்காங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஐநாவிலையும் பாடினேன் அப்படின்னு சொல்றாங்க அதே ஆண்டில் என்னோட குரல் வந்து பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரப சுப்ரபாதம் திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியது இந்த சுப்ரபாதம் பாத்தீங்களா நம்ம வெள்ளி சவா ஆனால் வீட்டில் வந்து நம்ம போட்டு விடு கேட்போம் பார்த்தீங்களா அந்த சுப்ரபாதத்தை பாடினவங்க யார் அப்படின்னா இவங்க எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா தான் அது எந்த வருஷம் வந்து திருப்பதியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் வந்து திருப்பதியில் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இவங்கள பற்றி இன்னும் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட இசைக்கு கிடைச்ச மகுடம் மகசேசே விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க என்னோட இசைக்கே கிடைச்ச அது பெரிய மகுடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விருதை வாங்குற முதல் இசைக்கலைஞர் நான் தான் அப்படின்னு எம்எஸ் எஸ் அம்மா சொல்றாங்க அவங்கதான் இந்த விருதை வாங்கின இசைக்காக வாங்கின முத முதல் ஆளுன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தமிழ் தெலுங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் ஹிந்தி மராத்தி குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட அவங்க பாடி இருக்கிறாங்க எத்தனை மொழிகள் பாருங்க படிச்சது என்னமோ வெறும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் ஒரு மதுரையில ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஊர்ல பிறந்த இவங்க அதாவது ஆல்மோஸ்ட் இருக்கிற இய நம்மளோட இந்திய மொழிகளில் எல்லா மொழிலையுமே பாடிட்டாங்க தமிழில் பாட்டுருக்காங்க தெலுங்கு கன்னடம் க சமஸ்கிருதம் மலையாளம் ஹிந்தி மராத்தி குஜராத்தி இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே பாடிட்டாங்க அதாவது மிக உயரிய விருதான இந்திய மாமணி பாருங்கள் இந்திய மாமணி விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து பாருங்கள் என்னுடைய இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காகவே நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வே அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட கச்சேரி வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்காக வந்து அவங்க அதை டொனேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா இப்போ கஷ்டப்படுற எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்கும் அந் அந்ததுக்கெல்லாம் வந்து இவங்க டொனேட் பண்ணுற மாதிரி தான் இவங்களோட கச்சேரி நடக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை பெரும் மகிழ்வை தருது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க ஒரு முக்கியமான வார்த்தை எல்லாருமே நான் இதை வந்து நோட் பண்ணிக்கணும் ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு இடத்துல பிறந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்து உலக நம்ம இந்தியாவில் யார் யார் முக்கியமான நபர்களோ நேரு சரோஜினி நாயுடு காந்தியடிகள் ஹெலன் ஹெல்லர் எல்லா முக்கியமான நபர்களையும் சந்தித்து இத்தனை மொழிகளிலேயும் பாடி இத்தனை விருதுகளையும் வாங்குற ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் லேடியாக இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க அழகாக சொல்கிறாங்க ஒரு பெண்ணு நினச்சா எது நம்ம நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நம்ம முன்னு முயற முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் முன்னேறலாம் முன்னேறுனா வெல்லலாம் நீங்களும் முன்னேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதோட வந்து எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவோட இது முடிஞ்சிருச்சு இதில் வந்து இவங்க என்னென்ன விருதுகள் வாங்குனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து தாமரை திரு அணி விருது வந்து ஐம்பத்தி நாலில் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ரிவிஷன் மாதிரி பாருங்க ஐம்பத்தி நாலில் வந்து தாமரை அணி விருது வாங்கியிருக்காங்க எழுபத்தி நாலில் ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் எழுபத்தி நாலுல மகசேசை விருது வாங்கியிருக்காங்க இந்த விருது வாங்கின இசை கலைஞரும் இவர் தான் ஃபர்ஸ்ட் இசை கலைஞரும் இவர் தான் அடுத்து இந்திய மாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது இசை பேரரசி என்று இசை பேரரசி என்று ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து இவர் வந்து அழைக்கப்பட்டார் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து யார் நம்ம பற்றி யார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் இவங்களை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம் இந்த இடத்துல குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டை பாடினவங்க இவங்க தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பாட்டு இந்த ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தான்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டை பாண்டவங்க இவங்க தான் கீழேயும் உங்களை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே வந்து ஐம்பத்தி நாலில் ஒரு விருது அம் எழுபத்தி நாலுல ஒரு விருது இந்திய மாமினி விருது வாங்கியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் ச சாரி இதோட பார்த்திங்கன்னா இந்த நம்ம யார் உங்கள் எம்எஸ் அம்மாவோட இது வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா அந்த குறையொன்று இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற பாட்டோட எம்எஸ் சுபலட்சுமி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மோகனா அதை சரி பாலசரஸ்வதி அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பாலசரஸ்வதி அப்படிங்கிறவங்க நாட்டியத்துறையில் சாதனை படைச்ச ஒரு பெண்மணி அவங்கள பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த பாருங்கள் அவங்கள பற்றி ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்துருக்காங்க நம் நிகழ்வில் அடுத்ததாக பொது வெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் அதாவது பொது வெளியில் வந்து டான்ஸ் ஆடுறது ஆடுறது நடனம் ஆடுறதுங்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்திருக்குது அந்த காலகட்டத்திலேயே தன்னோட வாழ்க்கை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் அதை ஃபோனை காட்டிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பாட்டு போடுறாங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த சுதந்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமும் இருந்திருக்குது அந்த நேரத்துலேயும் பாருங்க இவங்க என்ன பண்ணுங்க தன்னோட வந்து நடன வாழ்வை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது இங்கே பாருங்க நாட்டியம் ஆடுறதுலாம் ரொம்ப கீழ்த்தனமானது என்ற எண்ணம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் என்ன என்ன எப்படி இருந்துச்சா டான்ஸாக தான் ரொம்ப ஒரு மாதிரி இதானது அப்படின்னு சொல்லி இப்போ சில இதில் பார்த்திங்கன்னா யாராவது பிள்ளைங்க அந்த எத்தனை பேரோட திறமைகள்லாம் அந்த பயத்தினால ஒழிஞ்சு போயிருந்து ஐயோ நம்ம வீட்டில் அப்பா அடிப்பாரோ அம்மா அடிப்பாங்களோ அண்ணா அடிப்பாரோ அப்படின்ட்டு நிறைய நல்ல ட நடனம் தெரிஞ்ச பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள் கூட பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட திறமைகளை அடக்கி வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க அது அதே போல் இவங்க அப்படி இல்லாமல் தன்னுடைய திறமை என்னவோ அதை கரெக்டான நேரத்தில் வெளிப்படுத்திருக்குறாங்க பாலசரஸ்வதி அதில் பாருங்கள் அடுத்து வந்து இன் இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றிருக்கார் பாருங்க தன் தனக்கு வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குது இது பண்ணா தண்டனை அப்படின்னுட்டு எத்தனை பேர் இவங்க நடனம் ஆட வரும்போதும் எத்தனை பேர் உடைய ஏச்சல் பேச்சல்களெலாம் இவங்க ஆளாயிருப்பாங்க இருப்பாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் நினச்சி ஒரே இடத்துல முடங்கி கிடந்திருந்தா இத்தனை விருதுகளும் பாராட்டுகளும் இவங்களால் பெற்றுக்க முடியுமா இன்னைக்கு வந்து நடனம் அப்படின்னு சொன்னாவே பால சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா இவங்க வந்து இவங்க திறமையெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குமா பாருங்கள் தாமரை செவ்வணி விருது வந்து இந்திய அரசு இந்திய கவர்மெண்ட் கொடுக்குற விருதை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இவங்க தான் பாலசரஸ்வதி இந்த பிக்சரில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஏழு வயசாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரண பரதநாட்டியம் அரங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க மேடை இருக்காங்க பதினஞ்சு வயசில் வந்து சென்னையில் உள்ள சங்கீத சமாஜ் சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்து பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்றனர் என்ன சொல்கிறாங்க மரபுசார் நாட்டியத்தை வந்து பலரும் தீவிரமாக வரவேற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பரத பரதநாட்டியம் அரங்கேற்றிருக்காங்க அடுத்து சென் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க நாட்டியம் ஆண்டிருக்கிறாங்க அடுத்து சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் வந்து அவங்க வந்து ரொம்பவும் பாராட்டியிருக்காங்க அவரோட தம்பியோட தம்பியோட உதவின் மூலமாக தான் வட இந்தியாவில் பல இடங்களுக்கு நடனம் ஆடுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது அடுத்து பாருங்க கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நாட்டுப்பண்ணா நம்மளோட தேசிய இருக்கு பார்த்தீங்களா ஜனகனமான அந்த பாட்டுக்கு மெய்ப்பாடுகளோடு இவங்க வந்து நடனம் ஆடி இருக்கிறாங்க நடனம் ஆடியது அதுவே எனதுக்கு முதலும் இறுதியுமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா ஐரோப்பா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க டோக்கியோவில் ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாய் இவங்க கலந்துக்கிட்டு சிறப்பா நடனமாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது இந்த நிகழ்வு பரத பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவையும் நடனத்தால் வளர்க்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லி பால சரஸ்வதி அவங்க சொல்றாங்க இவங்க வாங்கின விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா விருதுகள் பத்தி இருந்த ஆனா எந்தெந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்று பாருங்கள் இவங்களோட இது இங்கே இருக்குது பா இவங்களோட அவார்டு என்ன வாங்கியிருக்காங்கன்னா அடுத்தது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா இவங்க வந்து எழுத்து உலகில் பெரும் தளத்தை பதித்த ஒரு பெண்மணின்னு சொல்லலாம் ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு இவங்களோட பேர் இவங்க பாருங்கள் இவங்கள பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து என்ன பண்றாங்க தம்மை ஒரு இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தி கொண்டவர் யாரு ராஜம் கிருஷ்ணன் தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறுகதை ஒரு புதினம் ஒரு கட்டுரை குறுநாவல் ஏதோ எழு ஏதோ ஒன்னு எழுதுறாங்க அப்படின்னா அந்த இடத்திற்கே போய் கள ஆய்வு செஞ்சு அங்க உள்ள மக்கள்கிட்ட செய்திகளை திரட்டி அப்படிதான் இவங்க வந்து கதைகள் எழுதுவாங்க ராஜம் கிருஷ்ணன் அப்படிதான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இது அந்த அந்த மாதிரி எழுதின ஒரு இதுக்கு தான் வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க பாருங்க ராஜம் கிருஷ்ணனோட வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கின பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறாங்க இது வேருக்கு நீருக்கு வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் இவங்க வந்து அந்த இடத்துக்கே போய் களை ஆய்வு செஞ்சு எழுதக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவங்க அடுத்து சொல்றாங்க கீழே பாருங்க இவங்க வந்து இத்தகைய பெருமை மிக்க எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் சொல்றாங்க அடுத்து பெண்கள் என்றால் குடும்பத்தை வந்து குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து ஒரு பெண்ணு வந்து எழுத்தாளரா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெறும் குடும்பம் ஏன்னா அவங்க வந்து பெண்கள் அப்படின்னாவே குடும்பத்துக்கு உரியவங்க குடும்ப பாங்கானவங்க அதனால வந்து குடும்ப விஷய குடும்ப பத்தின கதைகளை மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்குது அந்த இதை உடைச்சி அந்த படிமத்தை உடச்சு சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதுனேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஒரு துணிச்சல் எந்த எந்த அளவுக்கு ஆளுமை ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில க சில இதுன்னு இருந்திருக்கும் அப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இது இருக்கும் ஏன்னா பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதி இருக்காங்க நான் கற்பனையாக எழுதவில்லை சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி இங்க பாருங்க சமூகத்துல இந்த சமூகத்துல இடர்பட்ட மக்களை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று களப்பணி ஆற்றி கதைகளாக உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எப்போதும் கையில வந்து ஒரு டைப்பு கரோட இருப்பாங்களா ஒளிப்பதிவு கருவுடனே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நான் நினைப்பேன் அப்படி நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியோட வரலாற்று புதினம் வந்து எல்லாரும் வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதிங்கிற இதை வந்து வரலாற்று புதினத்தை பாடினவங்க யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அடுத்து வந்து தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்கள் சரிங்களா உப்பு தயார் பண்ணுவாங்களா அந்த உப்பள தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் பாருங்கள் உப்பு கரிப்பு த கரிப்பு சுவையுடைய தானே அந்த கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த கரிப்பு மணிகள் வந்து எந்த எந்த மக்களோட சமூக போராட்டத்தை வந்து எடுத்து கூட நூல் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு புதினம் ஏன்னா உப்பளம் உப்பளத்துல வேலை பார்க்கற அந்த தொழிலாளர்களோட வாழ்க்கைய வாழ்க்கை வரலாற்றை வந்து சொல்லக்கூடிய ஒரு புதினம் தான் கருப்பு ம மணிகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நீலகிரியில இந்த படுகர் இன மக்கள் ஒரு பழங்குடி இன மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட வாழ்வியல மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததை குறிஞ்சித்தேன் இப்ப நீலகிரி வந்து மலை மலைன்னா என்ன சொல்லுவோம் குறிஞ்சியை தான் மலையும் மலை சார்ந்த இடமும் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இதுவும் ஒரு பு தான் அந்த படுகர் நீலகிரியில் இருக்க அந்த படுகர் மக்களோட வாழ்வியலை வந்து மாற்றம் செய்யறதுக்காக குறிஞ்சி தேன் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க அடுத்து நெய்தல் நிலத்துக்கு வந்துட்டாங்க அப்படியே கடலோர மீனவரோட வாழ்வில சிக்கல்களை பேசுவதை அலைவாய் கரையில் பாருங்க அடுத்து வந்து மீனவர்களோட வாழ்க்கையை வந்து அவங்க அவங்க என்னென்ன கஷ்டங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்து இது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அலைவாய் கரையில் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க அமைப்பு சாரா அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களோட உழை உழைப்பை வந்து சுரண்டுவதை சுட்டி காட்டியதுக்காகவே சேற்றில் மனிதர்கள் அடுத்து வேளாண்மை வேளாண்மை தொழில தொழிலாளருக்காக எழுதப்பட்டதான் இந்த சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினங்கள் அதுல அந்த வேருக்கு நீர்ங்கிறது சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க இவங்களோட நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது எந்த மக்களுக்காக எந்த நூல் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பட்டி தொழில் தொழிற்சாலையில் தொழில் அதாவது நம்ம தீப்பட்டி தொழிற்சாலையில வந்து குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்கல்ல அப்ப அந்த குழந்தை தொழிலாளர்கள் அந்த இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா அவங்களோட உடலும் மனமும் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களோட அந்த கஷ்டங்களை வந்து ஒரு புதினமாக எழுதியிருக்காங்க அதான் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் கூட்டு குஞ்சுகள் அப்படின்னா தீப்பெட்டிக்குள்ளே அந்த தீக்குச்சியை அடக்கி வைக்கிறது போல இந்த கு குழந்தைகளோட உடலையும் மனதையும் நொறுக்கி அதுக்குள்ளே அடைச்சி வைக்கிற அந்த கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற புதினத்தை எழுதியிருக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து இப்போ பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து பாலியல் துன் துன்புறுத்தப்பட்டு எத்தனையே குழந்தைகள் இறந்துக்கிட்டு போகுது அதை பாருங்க அதை அடிப்படையாக வச்சு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க என்னென்னா பெண் குழந்தைகளை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்தளிர்கள் பூந்துளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மன்னகத்து பூந்துளிகள் அப்படிங்கிறாங்க அந்த மண்ணில் வந்த பூந்துளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சமூக அவகலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன் என்னுடைய எழுத்துக்களில் நேர்மையான சினம் பாருங்கள் அவங்களோட எழுத்துக்களில் நேர்மையான ஒரு கோபம் இருந்திருக்கு அரசீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் அப்புடின்னு சொல்கிறாங்க ராஜம் கிருஷ்ணன் பற்றி நிறையா இருக்குது அதில் இருந்த நூல்கள் எல்லாமே எந் எந்த மக்களுக்காக எந்த நூல் எழுதுனாங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற பகு பார்க்க போகிற நபர் யார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ணமால் ஜெகநாதன் யார் அப்படின்னா இந்த நம்மளோட நாட்டோட விடுதலைக்கு போராடின போராளிகளில் ஒருத்தவங்க ஒரு பெண் போராளின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது நாட்டின் விடுதலைக்கு முன் கல்வி வந்து மறுக்கப்பட்ட காலத்திலேயே போராடி படித்தவங்க இவங்க சரிங்களா கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் வந்து இவங்க கவரப்பட்டு அவரது சர்வோதயா இயக்கத்தில் வந்து களப்பணி ஆற்றிருக்காங்க பாருங்க காந்தியோட சர்வோதயா இயக்கத்துல களப்பணி செஞ்சிருக்காங்க அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையணை வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துலலாம் இவங்க வந்து பங்கெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட நாட்டோட விடுதலைக்கு பின் உங்களோட கணவரோட சேர்ந்து பூதான இயக்கம் அப்படிங்கிறதுல ஒரு இயக்கத்தில் இவங்க பணி புரிஞ்சிருக்காங்க சரிங்களா பூதான இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தில் விடுதலைக்கு பின்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்ட்க்கு அப்புறம் இவங்க கணவரோடு சேர்ந்து இந்த பூதான இயக்கத்தில் பணி புரிஞ்சிருக்காங்க அடுத்து உளுபவர்க்கே நில உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்க அந்த வேளாண்மை இல்லாத காலத்துலேயும் இந்த உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலம் வருமானத்தை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னாங்க என்னன்னா உழுபவர்களுக்கு நில உரிமை இயக்கத்தின் மூலம் வேளாண்மை வேளாண்மை வந்து சில நேரத்தில் வந்து மழை எதுவுமே இல்லாமல் வறட்சியா இருக்கும் நேரத்தில் இப்போ என்ன விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேற்று ஒரு தொழிலை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் வந்து ப பணத்தை ஈட்டிக்கிறதுக்கு குடும்பத்தை பா அதுக்கு வருவாயை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இங்கே ஒன்று சொல்கிறாங்க பாருங்க உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குங்கிறத நீ முதல்ல ஃபீல் பண்ணணும் நீ முதல் உணரணும் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் டிஎம்பிஸ்சிக்கு படிக்கிறோம் டெட்டுக்கு படிக்கிறோம் டிஆர்பிக்கு படிக்கிறோம் ஒவ்வொரு தாட்டியும் ஏதாவது ரொம்ப அதிக மா மார்க்கில் நம்ம வந்து நம்மளோட தோல்வியை வந்து நடக்க இல்லை பார்த்திங்கன்னா ஒரு டென்னிலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் உள்ள ஒரு இன்னும் ஒரு பத்து மார்க்குக்கு நம்ம முயற்சி பண்ணியிருந்தால் நேரம் நமக்கு வேலை கிடைச்சிருக்குமே நம்மளோட படித்தவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் சரி நமக்குன்னு ஒரு வேலை அங்கே இருக்கிறது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காம போகாது உனக்குள்ளே நீ படிக்க படிக்க தான் உன்னை அப்படியே உன்னை வந்து மோல்ட் பண்ணிக்கிட்டே வர்றோம் எத்தனை தடவை நம்ம பள்ளி புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வரமோ அத்தனை தடவும் நம்ம நம்மளோட மனசில் போய் பதியும் நம்ம மனசில் பதியும் போதும் சில நேரம் நம்ம தெரிஞ்ச கொஷினையே நம்ம தவறு பண்ணிட்டு வந்துடுவோம் சரிங்களா அந்த மாதிரி தவறுகள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு புக்கை ரீட் பண்ணிட்டு போய் எழுதுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும் படித்த மாதிரி இருக்கும் ஆனால் அதை தவறு பண்ணிட்டு வந்திருப்போம் இதையே அந்த புத்தகத்தை மறுபடியும் மறுபடியும் படித்து 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 ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி வினாக்கள் கேட்டாலும் சரி எந்த இருந்து எந்த இருந்து கேட்டாலும் அவங்களால அது பதில் அளிக்க முடியும் அதுக்கு வந்து உங்களோட வில் பவர் என்ன உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிறத நீங்கள் முத உணருங்க அப்படின்ட்டு நம்ம ராஜவங்க சாரி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த இவங்க வந்து காந்தியடிகளுடனும் வினோபாபாவையுடனும் என்ன பண்ணிருக்காங்க பணியாட்சி பணியாற்றி அது வந்து இன்னமும் வந்து நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் வந்து அம்மையாரே வந்து கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து வினோபா வினோபாபாவையோடும் இவங்க வந்து பணி பணிபுரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பற்றி அவ்வளோதான் இவங்க வந்து என்ன பூதான இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க உழவர்கள் உடுபவருக்கே நில உரிமை இயக்கத்தில் இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்னென்ன இயக்கத்தில் சட்டமறுப்பு இயக்கம் அடுத்து வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்திலாம் இவங்க வந்து ஈடுபட்டுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சின்ன பிள்ளைய பற்றி இங்கே ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகல படி படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்மணி இருந்தாலும் எவ்வளவு சாதிச்சுருக்காங்கிறத பாருங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க கிராமத்தில் பெண்களை எல்லாமே குழுவாக சேர்த்துக்கிட்டாங்களாம் சேர்த்து ஒரு விவசாய நிலத்தை குத்தைக்கு எடுத்து அந்த கூலி வேலைக்கு வந்து ஆளுகளை சேர்த்து இந்த ந நட விவசாய நிலம் என்ன பண்ணுவாங்க நடவு நடுவாங்க களை எடுப்பாங்க அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு அந்த வரக்கூடிய அந்த

மதுரை மாவட்டத்தோட ஆட்சியர் என்ன பண்றாரு கலெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த அந்த அங்க இருக்கிற கம்மாயில வந்து மீன் பிடிக்கிற குத்தகையை வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இந்த சின்ன பிள்ளை அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் நமக்கு சுனாமி வந்துச்சு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நமக்கு சுனாமி வந்துச்சு அந்த சுனாமி வந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்களாம் இவங்களோட அந்த டீம் போய் என்ன பண்ணா இந்த மீட்பு பணியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அடுத்து இவங்க காசு சேர்த்து வச்சு ஒரு குழுவா ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழுவுக்கு பேர் என்ன களஞ்சியம் பாருங்க அந்த அந்த சின்ன பிள்ளை அவர்களோட அந்த குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னா களஞ்சியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பத்து பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களில் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ பேரோட குடும்பம் வந்து இந்த குழுவை வந்து இந்த குழு தான் தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது வருஷமாக பாருங்க முப்பது வருஷமா முகம் சுழிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க பாருங்க ஒரு வயதான பெண்மணி தான் முப்பது வருஷமா அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வர்றேன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொறப்பு வந்து பொற சொல்ற வார்த்தை பாருங்க பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி சரிங்களா மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் நல்லா படிங்க உங்க வீட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்கிறதா சொல்கிறாங்க அடுத்து வந்து இவங்கள வந்து இவங்களோட இந்த இதை வந்து பாராட்டுற விதமாக டெல்லியில் விருது ஒன்று இது பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை சின்ன பொண்ணு அப்படின்னு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்களுக்கு அவார்டு போதும் என்ன பண்ணுறாங்க அமைச்சர் இந்தியாவோட முதன்மை அமைச்சர் வந்து இவங்க விருதை வாங்குறாங்க அப்போ கூப்பிட்றாங்க மதுரை சின்ன பொண்ணு அப்படின்னு கூப்பிட்டோன்ன அவங்க அப்படியே கண்ணுலருந்து கண்ணீராக கொட்டச்சான் நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு அந்த விருதை வந்து கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் கால விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுச்சான் விட வெடத்து போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எவ்வளோ ஒரு ஒரு கிராமத்தில் இருந்து எப்படி ஒரு குழுவா செயல்பட்டதுனால எப்படி வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க அடுத்து நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற விருது அதை வந்து ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னா பெண் சக்தி விருது அப்படின்னு சொல்றாங்க அந்த விருதை வந்து வாஜ்பாய் சரிங்களா வாஜ்பாய் கையில் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து தமிழக அரசின் ஔவை விருதையும் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான எல்லா வினாக்களும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இந்தம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இதுலேருந்து பார்த்து முக்கியமான விருது பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் ஆற்றல் விருது அப்படின்னு சொல்றாங்க அந்த விருது வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு அவங்களுக்கு அவ்வை விருதை ஔவை விருதை கொடுத்துருக்குது தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள் தூர்தர்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கு அவங்களுக்கு பொதிகை விருதை கொடுத்துருக்கு அப்புறம் அண்மையில் வந்து தாமரை திரு விருதையும் அவங்க வந்து பத்மஸ்ரீ சொல்றாங்கல்ல அந்த தாமரை திரு விருதையும் வந்து இவங்க தமிழக அரசு இவங்களுக்கு கொடுத்து பெருமைப்படுத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் முக் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து இது பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பித்த குழுவோட நேம் வந்து களஞ்சியம் அப்படிங்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கியமானது அது சின்ன பிள்ளையிலேருந்து வர்ற ஒரு இம்பார்ட்டன் கொஷின்ஸ் வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கிருஷ்ணம்மான் ஜெகநாதன் இவங்களும் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணிங்கிறதுனால அடுத்து வந்து ராஜங்கிருஷ்ணன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமியெலாம் வாங்கியிருக்குது வேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு நான் இதுக்காக புதினத்துக்காக அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பாலசரஸ்வதி நடனத்துறையில் வந்து புகழ்பெற்ற பெண்மணியாக விளங்கும் பாலசுரஸ்வதி அவங்கள பற்றி வினாக்கள் வரலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம் ஆர் சுப்பலட்சுமி அம்மா அவங்களோட இதுலேருந்தும் நிறைய வினாக்கள் வரலாம் ஏன்னா இதில் அவங்க நிறையா விருதுகள் வாங்கியிருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய வந்து வினாக்கள் வரலாம் கூற்று காரணம் கூட வரலாம் ஆல்மோஸ்ட் இந்த பாடம் வந்து எல்லாம் பார்த்தாச்சு மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்து முடித்தாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்